உண்டு ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி மாயான பூனை மரம் மட்டை எல்லாத்துக்குமான நீர் தேவை. அந்த தண்ணீரின் தேவையில் நான் தண்ணீரை அடைவேன். கர்நாடகா கேரளாவில் கையெழுந்த மாட்டேன். 400 TMC மழை எனக்கு பெய்து 4000 TMC 4000 TMC 1100 TMC தண்ணீரை நான் பயன்படுத்துறேன். மீதி 2500 தண்ணீர் 2500 TMC தண்ணியை கடல்ல விடுறேன். இந்த 50 ஆண்டுகள் அந்த 2500 TMC தண்ணீரை சேமிக்க என்ன வேலை நடந்திருக்கு? நேற்று கடல்ல நீர் சூரிய வெப்பத்துல நீராவியாகி மேல வந்து குளிர்ந்து தூய குடிநீரை இயற்கை எனக்கு கொட்டுது. வாசல்ல குடிச்சுக்க 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 விட்டுட்டு அடுத்த நாள் கடல்ல விட்டுறான். கடலை விட்டு இந்த அயோக்கிய பய 50,000 கோடி செலவழிச்சு கடல் நீரை குடிநீரை சுத்தி இருக்கிறான். கடல் நீரை குடிநீரா கடல் நீரை குடிநீர் தூய குடிநீரை நேற்று வாசல்ல கொட்டிச்சு. அதை சேமிக்க துப்பு இல்ல. 50,000 கோடி ஆர்வோ முறை ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் முறை இந்த முறையே அமெரிக்கனோடது. நான் குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கு வரி கட்டுறேன் அமெரிக்காவுக்கு. எனக்கு என்னது எனக்கு அதுக்கு நீங்க நினைக்கிற நம்ம வீட்டுல ஃபில்டர் வச்சு குடிக்கிறோம். அந்த ஃபில்டரே அவனோடது. அதுக்கான காப்பீட்டு உரிமை பேட்டன் ரைட்ஸ் அவன் இருக்கு. ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கும் இங்க குடிக்கிற ஒவ்வொருத்தரும் வரி கட்டான். 50,000 கோடி அங்க இருக்க 1000 வீரர் கொண்டுட்டு சுற்றுச்சூழல பாதிச்சு கடல் நீரை குடிநீர் கடல் நீரை குடிநீர் ஆக்குறது அவனு வேலை. இயற்கை கொண்டாந்து அதுவே வாசல்ல கொட்டுது தண்ணீர். அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு அறிவு இல்லை. 50,000 கோடிக்கு எத்தனை ஏரி எத்தனை கரணை எத்தனை கம்மா எத்தனை தாங்கல் எத்தனை ஏந்தல் எத்தனை குளம் எத்தனை ஊரணி எத்தனை குட்டை வைக்கிறீங்களா? 50 ஆண்டுகள்ல கட்டப்பட்ட ஏரி கட்டப்பட்ட ஆணை தோண்டப்பட்ட குளம் பொண்ணு ஆட்டு பாப்போம். ஆனா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு எத்தனை இருக்கு? இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில 10,000 கோடி செலவழிச்சு ஏரிகளை தூர்வாருவோம். படிக்கிறவன் இனிக்குது. 10,000 கோடி செலவழிச்சு ஏரிய தூர்வாரப்போ 10,000 கோடி செலவழிச்சு தூர்வாருகிற அடைக்கு என் ஏரிகளை தூத்து போட்டது யார்?